ஹாய் திஸ் இஸ் நிவேதா வெல்கம் டு மை சாய்னிவிஸ் கிச்சன் சேனல் இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம் சாய்னிவிஸ் டிப்ஸ் நம்பர் டுவெல் வாய்ப்புண் வாயில் புண்ணு வந்தாலே வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரையை சாறு எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் குடிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல உள்ள ரணமும் சரியாயிடும் வாய் புண்ணும் சரியாயிடுங்க ரத்த சோகை அணிமிக் இந்த ரத்த சோகை ரொம்ப பெரிய பொல்லாத நோயின் சொல்லலாம் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வரவே கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எள்ளை வறுத்து தேன் இல்லாட்டி வெள்ளம் கலந்து எள்ளு உருண்டையாக பிடிச்சு நீங்கள் சாப்பிடலாம் மொளகட்டின பயிர் காஞ்ச திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழம் வெல்லம் தேங்காய் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து அதிகமாக சேர்க்குறனால நம்மளுக்கு வந்து இரும்பு சத்தை வந்து நல்லா அதிகரிக்கும் முருங்கைக்கீரை நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம உணவில் தவறாமல் எடுத்துக்கணும் பீட்ரூட்டை துருவிக்கோங்க துருவி அதோட தேங்காய் வெல்லம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் பொடுசாக நறுக்கி போட்டு ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நீங்கள் நான்வெஜ்டேரியன் பீப்புள் நான்வெஜ்டேரியன் வந்து நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆட்டோட ஈரல் சாப்பிடலாம் நான் ரீசெண்டாக நம்ம சேனல்லையே மட்டன் ஈரல் கிரேவி போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ரொம்ப நல்லது உங்களோட ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கும் அனிமிக்கின்ற ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராது ஸோ அந்த அணிமிக்கு நான் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதுலேருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து அவைலபிளாக ஈஸியாக கிடைக்கிறது எதுவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த பொருளோ அதை வந்து தவறாமல் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வை தினமும் அஞ்சு மிளகை வந்து நல்லா மின்னு சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா இந்த திக்குறது வந்து கொஞ்சம் குறையும் பெரும்பாலான மக்கள் இப்போது சொல்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா டைஜஷன் அதாவது ஜீரணம் ஆகலை எனக்கு சாப்பிட்டது செமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடா இந்த லெமன் இந்த மாதிரி நிறையா வந்து இன்டேக் பண்ணுவாங்க இதுக்கு நான் ஒரு சிம்பிளான டிப் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரட் கேரட்டை நல்ல மென்று சாப்பிடுங்க அந்த உமிழ் நீரும் கேரட்டில் உள்ள மருத்துவ குணங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறப்போ இந்த வயிற்றில் உள்ள ஜீரணி நீர் வந்து சுரக்க வந்து ஆரம்பிக்கும் செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவும் புளிக்காத மோரில் மிளகு கொஞ்சோண்டு உப்பு கலந்து மதியான நேரத்தில் குடிச்சிங்க அப்படின்னா இந்த அஜீர்ணம் வந்து சரியாயிடும் இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி சாறு அதாவது பைனாப்பிள் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் புதினா இஞ்சி கொத்தமல்லி சாறு இது எல்லாத்தையும் சேர்த்து மிளகுத்தூள் அப்புறம் அதோடு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இல்லாட்டி தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள மந்தமும் தீந்துரும் அதே மாதிரி ஜீரணமும் உங்களுக்கு நல்லா அதிகரிக்கும் ஸோ குழந்தைகளுக்கு அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அடிக்கடி அவங்களுக்கு வந்து சீரக தண்ணி கொடுத்தீங்கனாலே ரொம்ப நல்லது நம்மளுமே சீரக தண்ணி குடிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பசி இல்லாமல் அதாவது பசியே இருக்காது சில பேருக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பசியே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஃபசி ஹீட்டராக இருப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு எம்டி ஸ்டொமக்கில் கொத்தமல்லி சாரோட கொஞ்சோண்டு தேன் கலந்து கொடுங்க எனக்கு சாப்பாடே வேணான்னு சொன்னாங்க எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருங்கம்மா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அடம்பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க தினமும் எதாவது ஒரு வெஜிடபிள் சூப்போ இல்லை ஏதாவது ஒரு சூப் வந்து அவங்களுக்கு கொடுங்க சூப் வந்து நம்ம எதுக்காக வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போகிறப்போ சூப் கொடுக்குறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா உங்களோட பசியை வந்து தூண்டும் நல்லவங்களுக்கு ஒரு பசி எடுக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சூப் கொடுக்குறாங்க ஸோ குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு சூப் டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசியை நல்லாவே தூண்டும் நம்ம சாய்னிவிஸ் கிச்சன் சேனலில் கூட சூப் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் வெஜிடபிள் சூப்பும் பண்ணியிருக்கேன் தென் முருங்கைக்கீரை சூப் கூட பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேர்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா கிஸ்மிஸ் அதாவது காஞ்ச திராட்சை இதை ஒரு அஞ்சாறு வந்து அவங்களுக்கு டெய்லி வந்து கொடுத்துட்டே வாங்க ரெகுலராக ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பசி வந்து உண்டாக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த் டிப்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ